ஏப்ரல் 23 ஊழியத்தை ஆராதித்தல். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவன் மீது கரத்தை செலுத்த தடை செய்யும் எந்த ஊழியத்தை குறித்தும் ஜாக்கிரதையாயிரு. அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை ஆராதிக்கிறார்கள். ஊழியனுடைய ஒரே கருதல் தேவன் மீது சிந்தையை பதிப்பதாகும். இவ்வாறு தேவன் மீது பக்திக்குரிய சிந்தை கொள்வதை மேலானதாக கருதாத ஊழியனுடைய ஊழியம் அவனுடைய கழுத்தில் பாரமாயிருக்கும். அத்தகைய ஊழியன் சரீரத்திலும் மனதிலும் ஆவியிலும் சுயாதீனமற்றவனாய் இறுதியில் களைத்து நசுங்கி போவான். வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்று நரம்புகளும் மனதும் இருதயமும் பாரமடைவதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் மீது தங்குவதில்லை. அதற்கு நேர் எதிராக தேவன் மீது சிந்தையை பதிக்கும் போது வாழ்க்கையில் எல்லா பாகங்களும் விடுதலை அடைந்து தேவனுடைய ஆதிக்கத்துக்குள் மாத்திரம் காணப்படும். அப்போது ஊழியத்தை குறித்த உத்தரவாதம் உனக்கில்லை. உன்னுடைய உத்தரவாதம் எல்லாம் தேவனோடு தொடர்பான உறவு கொள்வதும் அவரோடு ஒத்துழைப்பதற்கு எதுவும் உன்னை தடை செய்யாதிருக்க கவனித்துக் கொள்வதுமே. பரிசுத்தமாகுதலுக்கு பின் ஏற்படும் சுதந்திரம் ஒரு குழந்தையின் சுதந்திரமே. அதாவது வாழ்க்கையை கீழ் நோக்கி இழுத்தவைகளெல்லாம் அகன்று போயின. உன் உடன் ஊழியராகிய தேவனுக்கு முற்றிலும் சமர்ப்பிப்பதற்கே நீ சுதந்திரம் பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. நாம் எங்கே வைக்கப்பட வேண்டுமென்று தீர்மானிக்கவும் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று முன்கூட்டியே ஆலோசிக்கவும் நமக்கு உரிமை இல்லை. தேவனே சகலத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். தேவன் நம்மை எங்கு வைத்தாலும் அந்த குறிப்பிட்ட வேளையில் முழு இருதயத்தோடு அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடே செய். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.